அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் கியோரா இன்றைய பதிவில் நூலின் இயல்பு பற்றி பவனந்தி முனிவர் இயற்றிய நன்னூல் என்ன கூறுகிறது என்பதை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் பாடத்திற்குச் செல்லலாம் ஒரு நூல் என்பது இரு வகை பாயிரங்களை பெற்றிருத்தல் வேண்டும் மூவகை நூல்களுள் ஒன்றாக இருத்தல் வேண்டும் நால்வகை பொருள்களை விரித்து கூறுதல் வேண்டும் ஏழு வகை மதங்களை பின்பற்றியிருக்க வேண்டும் பத்து வகை குற்றங்களை கலைந்து நீக்கி இருக்க வேண்டும் பத்து வகை அழகுகளை பெற்றிருத்தல் வேண்டும் முப்பத்தி ரெண்டு வகையான உத்தி முறைகளை பின்பற்றியிருத்தல் வேண்டும் மேலும் ஓத்து படலம் முதலிய உறுப்புகளை பெற்றிருத்தல் வேண்டும் சூத்திரம் காண்டிகை விருத்தி போன்ற நடைகளை பெற்றிருத்தல் வேண்டும் இவையே நூலின் இயல்பு என்று நன்னூலார் கூறுகிறார் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் என பாயிரம் இரண்டு வகைப்படும் இதனை பற்றி முந்தைய காணொலியில் விரிவாகக் கண்டோம் அடுத்து நூல் முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் என மூன்று வகைப்படும் அறம் பொருள் இன்பம் வீடு என்பன நால்வகை பொருள்களாகும் பிறர் கொள்கையை உடன்பட்டு ஏற்றல் பிறர் கொள்கையை மறுத்தல் பிறர் கொள்கையை முதலில் உடன்பட்டு பின்னர் மறுத்தல் தான் ஒரு கொள்கையை கூறி இறுதி வரை அதை நிலைநாட்டுதல் இருவர் மாறுபடக் கூறிய கொள்கைகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து ஏற்றல் பிறருடைய நூலில் உள்ள குற்றங்களை காட்டல் பிறருடைய கொள்கைக்கு உடன்படாமல் தன் கொள்கையையே உறுதியாக கொள்ளுதல் என்பன எழுவகை மதங்களாகும் இங்கே மதம் என்பது கொள்கை பொருளை விளக்குவதற்கு வேண்டிய சொற்களில் குறைவுபட கூறுதல் பொருளை விளக்குவதற்கு வேண்டிய சொற்களில் மிகுதிபட கூறுதல் முன்னர் கூறியதையே மீண்டும் மீண்டும் கூறுதல் முன்னர் ஒரு கருத்தை கூறிவிட்டு பின்னர் அக்கருத்துக்கு முரணான கருத்தை கூறுதல் குற்றமுடைய சொற்களை பயன்படுத்துதல் இதற்கு பொருள் இதுவோ அதுவோ என மயங்க வைத்தல் பொருளுக்கு பொருந்தாத வெற்றுச் சொற்களை அடுக்கி கூறுதல் சொல்லத் தொடங்கிய பொருளை விடுத்து வேறொரு பொருளை கூறுதல் முதலில் விரிவாக கூறத் தொடங்கி போக போக சுருக்கமாக கூறுதல் சொல்லையும் பொருளையும் பயனற்ற வகையில் கூறுதல் என்பவை பத்து வகை குற்றங்களாகும் பொருளுக்கு ஏற்ப சுருக்கமாகச் சொல்லுதல் தெளிவாக விளங்க வைத்தல் படிப்பவருக்கு இனிமையை தருதல் நல்ல சொற்களை சேர்த்து கூறுதல் சந்த இன்பம் உடையதாக அமைத்தல் ஆழ்ந்த கருத்துடைய சொற்களை பயன்படுத்துதல் கூறும் கருத்துகளை காரணகாரிய முறைப்படி கோவைப்படுத்தி கூறுதல் உயர்ந்தோர் வழக்கோடு மாறுபடாமல் கூறுதல் சிறந்த பொருளை தருதல் தாம் கூறும் கருத்தை விளக்குதற்குரிய சிறந்த எடுத்துக்காட்டை தருதல் என்பன பத்து வகை அழகுகளாகும் சொல்லித் தொடங்குதல் இயல்களை காரணகாரிய முறைப்படி வைத்தல் கூறக் கருதும் பொருள்களை தொகுத்துக் கூறுதல் பின்னர் அவற்றை வகுத்துக் காட்டுதல் தான் கூறியதை முன்னோர் கூறியவாறு முடித்துக் காட்டுதல் தான் கூறும் கருத்துக்கு இலக்கியம் தோன்றும் இடம் கூறுதல் முன்னோர் கூறிய கருத்துகளை ஏற்ற இடங்களில் எடுத்து கூறுதல் பிறருடைய கோட்பாடுகளை எடுத்து கூறுதல் தான் கூறிய சொற்களின் பொருள் விளங்குமாறு முதலி உருபு முதலியவற்றை விரித்துக் கூறுதல் பொருள் விளங்கும் வகையில் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய சொற்களை சேர்த்து கூறுதல் இரு பொருள்படக் கூறுதல் முன்பு காரணம் விளக்காமல் கூறியதை பின் காரணம் காட்டி முடித்தல் ஒன்றுக்கு உரிய இலக்கணம் மற்றொன்றுக்கும் பொருந்தி வருமானால் அதற்கு அதுவே இலக்கணமாக முடித்துக் காட்டுதல் ஒன்றன் இலக்கணத்தை அதனை பெறுவதற்குரிய மற்றொன்றோடு மாட்டிவிட்டு நடத்தல் முற்காலத்து வழங்கியவற்றுள் பிற்காலத்தில் வழக்கு இழந்ததை நீக்குதல் முற்காலத்தில் வழக்கில் இல்லாத பிற்காலத்தில் வழங்குபவனவற்றை ஏற்றுக்கொள்ளுதல் பின்பு வேண்டும் இடந்தோறும் எடுத்து ஆளுவதற்கு உரியதை முன்னரே சொல்லி வைத்தல் முன்னர் கூற வேண்டுவதை பின்னர் நிறுத்தி கூறுதல் வெவ்வேறாக முடித்து கூறுதல் வெவ்வேறாக முடித்ததை பொருள் புலப்படுமாறு தொகுத்து கூறுதல் பின்னர் விளக்க இருப்பனவற்றை பின்னர் விளக்குவோம் என முன்னரே கூறுதல் முன்னர் கூறியதை பின்னர் சொல்ல நேர்ந்தால் முன்பே சொன்னோம் என்று கூறாது விடுத்தல் மாறுபட்ட இரு கருத்துகளுள் ஒன்றை துணிந்து ஏற்றல் தான் சொல்வதற்கு தக்க இலக்கியத்தை எடுத்துக்காட்டுதல் தான் சொல்லும் இலக்கணத்தை தான் எடுத்துக்காட்டிய இலக்கியத்தில் வைத்தல் இதுவோ அதுவோ என ஐயம் ஏற்படும் இடத்தில் இது என ஐயம் தீர்த்தல் சொல்லாது விட்டவற்றிற்கு ஏற்கனவே சொன்னவற்றால் இலக்கணத்தை பொருந்த சொல்லுதல் பிற நூலின் முடிவை தானும் ஏற்றல் தான் புதிதாகக் கூறிய முடிவை பல இடங்களில் எடுத்துச் சொல்லுதல் சொல்லின் முடிவிலேயே அதன் பொருளையும் முடித்துக் காட்டுதல் விதிகளால் ஒற்றுமைப்பட்டவற்றை ஓரிடத்தில் சேர்த்து கூறுதல் சில சூத்திர விதிகளை கொண்டு ஆராயும்படி ஒரு பொருளை வைத்தல் என்பன முப்பத்திரண்டு வகை உத்திகளாகும் ஒரு வகைப்பட்ட பொருள்களை ஓரிடத்தில் தொகுத்து கூறுதல் ஓத்து எனப்படும் ஓரின பொருள் அல்லாத பல வகை பொருள்களும் தொடர்ந்து வர பொதுவாக கூறுவது படலம் எனப்படும் ஓத்து படலம் என்பன நூலின் உறுப்புகளாகும் சிறிய கண்ணாடி பெரிய உருவத்தை தன்னுள் அடக்கி தெளிவாக காட்டுவது போல சிறிய சொற்றொடர் கட்டமைப்பில் பல பொருள்களை அடக்கி தெளிவாக விளக்குவது சூத்திரம் எனப்படும் பிண்ட சூத்திரம் தொகை சூத்திரம் வகை சூத்திரம் குறிச்சூத்திரம் செய்கை சூத்திரம் புறநடை சூத்திரம் என சூத்திரம் ஆறு வகைப்படும் கருத்துரை பதவுரை எடுத்துக்காட்டு ஆகிய மூன்றோடு வினா விடை ஆகிய இரண்டும் அமைய நூற்பாவின் பொருளை விளக்குவது காண்டிகையுறை எனப்படும் கருத்துரை பதவுரை எடுத்துக்காட்டு வினா விடை ஆகிய ஐந்தும் காண்டிகையுறையின் உறுப்புகளாகும் காண்டிகையுறையின் ஐந்து உறுப்புகளையும் கூறி விளக்குவதோடு தேவையான இடத்தில் தன் கருத்தையும் மேற்கோள்களையும் காட்டி உண்மையை விரித்து உரைப்பது விரித்தியுரை எனப்படும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் இணையம் வரை காத்திருப்போம் இணைந்த பின்னர் மகிழ்ந்திருப்போம் நன்றி